வெல்கம் டு தமிழ் சினிவுட். அனுஷ்கா அவர்கள் கடந்த சில வருடங்களாக படங்களில் நடிக்கிறதை தவிர்த்துட்டு இருந்தாங்க. இந்த வேளையில் தெலுங்கில் மீண்டும் கம்பேக் ஆகிறாங்க அனுஷ்கா. அனுஷ்கா அவர்கள் அடுத்தபடியாக நிவின் பாலி செட்டி கூட ஒரு படம் பண்ண போகிறாங்களா. நிவின் பாலி செட்டி அவர்கள் சாதி ரத்தினொழு அப்படிங்கிற தெலுங்கு படம் 2021 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்துடைய பட்ஜெட் 5 கோடி, ஆனால் வசூல் 70 கோடி. அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஹீரோவான நிவின் பாலி செட்டி கூட ஒரு படம் பண்ண போகிறாங்க. நிவின் பாலி செட்டிக்கும் அனுஷ்காக்கும் 20 வயசு டிஃப்ரெண்டில் இருக்குது. இந்த படத்துடைய கதையும் அப்படி தான் இருக்க போதான், ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களமாக இந்த படம் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படத்துடைய அதிகார பொருள் தொகை வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாதியவர்கள் அடுத்தபடியாக பல திரைப்படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சிவகுமாரின் சபதமும் ஒரு படம். இந்த படத்துடைய 100% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் தான் இயக்கி நடிச்சிருக்காங்க. இசையும் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பல பிரம்மாண்ட நடிகர்கள் நடித்தாலும் தற்போது இந்த படத்தில் விஜே பவித்ரா அவர்களும் நடிக்க போகிறதா அதிகாரப்பூர்வ தகவல் நேற்று வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய 100% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த பட நேரடியாக சோனி லைவில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி படக்குழு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரமாக படக்குழு சோனி லைவ் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகுன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. சார்பேட்டா பரம்பரை திரைப்படத்துடைய அப்டேட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. சார்பேட்டா பரம்பரை திரைப்படம் பா ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா, சஞ்சனா, கலையரசன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. சந்தோஷ் நாராயண் இசையமைச்சிருந்தாங்க. ஸோ ஆர்யா கெரியர்லேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிற படமாக இந்த திரைப்படம் இருக்கிறதா பா ரஞ்சித் சொல்லியிருந்தார். ஸோ இந்த திரைப்படத்துடைய மீதமுள்ள 2 நாள் ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்கான். ஸோ கொரோனா 2வது அலை குறைஞ்சதுக்கு பிறகு இந்த படத்துடைய மீதமுள்ள 2 நாள் ஷூட்டிங்கை எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த படத்துடைய அடுத்தடுத்த பணிகள் தொடங்கி இந்த படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு படக்குழு தரப்பேந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியே இருக்குது. மேலும் இந்த திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாதான், ஏன்னா இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்திருக்கனால, இது தியேட்டர் படமாக இருக்கனால இந்த திரைப்படம் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 2019 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் கைதி. இந்த படத்துடைய பார்ட் 2 எப்போ வரும் அப்படிங்கிறது தான் ரசிகருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ தற்போது கைதியுடைய பார்ட் 2 அப்டேட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. கைதி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் ஒரே இரவில் நடக்கக்கூடிய காட்சிகளை வேறு லெவலில் படமாக எடுத்து வச்சுருந்தாரு. இந்த படத்துடைய பார்ட் 2 இதற்கப்புறம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் கார்த்தி லோகேஷ் கனகராஜும் சொல்லியிருந்தார். இந்த வேளையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2 திரைப்படத்துடைய ஃபுல் ஸ்கிரிப்டையும் முடிச்சுட்டாராம். இதில் கைதி 2 திரைப்படத்தை கூடிய சீக்கிரமாக தொடங்குகிற ஐடியாவில் லோகேஷ் கனகராஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கமலஹாசன் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் திரைப்படத்துடைய ஷூட்டிங் நேராக தொடங்கி முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் வந்து கமல் அவர்கள் அரசியல் போனார், அதற்கப்புறம் கொரோனா 2வது அலை காரணமாக தள்ளி போயிட்டே இருக்குது. தற்போது கமலஹாசன் அவர்களுக்கு இந்தியன் 2 பிரச்சனையும் இருக்கனால தற்போது இருக்கிற சூழ்நிலையில் விக்ரம் படத்தை எடுக்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதனால் கைதி 2 திரைப்படத்தை முடிச்சுட்டு விக்ரம் திரைப்படத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் லோகேஷ் கனகராஜ் இருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தொகையிலே வெளியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2 திரைப்படத்தை 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே எடுத்து முடிச்சுருவார். ஸோ இதனால் விக்ரம் திரைப்படத்துக்கு முன்னாடியே கைதி 2 ரெடியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் விக்ரம் திரைப்படத்தை எடுக்கணுமா இல்லை கைதி 2 எடுக்கணுமா அப்படிங்கிற கருத்தை கமலலீ பண்ணுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தையும் கமலலீ பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.